ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. விஜய் ஃபேனு, எப்போவுமே என்ன எதிர்பார்ப்போமோ அது எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மூணு டைம் பார்த்தேன், இன்னும் மூணு டைம் கூட கண்டிப்பாக பார்ப்போம்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கு ப்ரோ. நெக்ஸ்ட் ஓஜிக்கு வெயிட்டிங். ஓஜி ஒரிஜினல் கேங்ஸ்டார் கண்டிப்பாக நடக்கும் ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. தளபதி ஃபேன்ஸ்லாம் கண்டிப்பாக போய் பாருங்கள். நான்லாம் வந்து தளபதி கண்ணி நான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். பாசிட்டிவ் விஜய், நெகட்டிவ் விஜய் எல்லாருமே சமையல். கடைசியில் எஸ்கே அண்ணா கூட வராரு, அவருக்காக என் ஹார்ட் இப்படி கொடுப்பேன். எல்லாருக்குமே ஹார்ட், படத்துக்கே நான் ஹார்ட் கொடுப்பேன். தூக்கி சொருகணும் அப்படியே அந்த மாதிரி இருந்துச்சு. எத்தனாவது இப்பதான் பசி தடுவே உமால தூக்கி சொருகு நல்லா இருந்துச்சு. மத்தபடி படம் சூப்பர். தளபதி செகண்ட் டைம் நல்லா இருக்கு. ஸ்டார்டிங்ல நல்லா இருக்கும், நடுவில் அந்த குட்டி விஜய் கொஞ்சம் கொலரா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ் ஒரு 30 to 40 minutes, அந்த ப்ரீ கிளைமேக்ஸ், கிளைமேக்ஸ், போஸ்ட் கிளைமேக்ஸ் மூணுமே நல்லா இருக்கும். தளபதி பெனல்டிமேட் டைம் பார்க்குறோம், அடுத்து கடைசி டைம் இன்னைக்கு ஈவினிங் சொல்லியிருக்காங்க என்ன படங்கிறது. அதனால தளபதியை பார்க்குறதுக்கு எத்தனை டைம்னாலும் வரலாம், மிஸ் பண்ண போகிறோம் அவ்வளோதான். நல்லா தடவை பார்க்குறீங்க, என்ன தடவை பார்க்கும்போது கூட உங்களுக்கு எதுவுமே நிறைய பேர் போர் அடிக்கலாம். நல்லா தான் ப்ரோ இருக்கு, பரவாயில்ல. எதுவுமே என்ன தடவை பார்க்கும்போது எந்த சீன் பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ? தலை சீன் தான் ப்ரோ லாஸ்ட்டு. அதான் நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பர் படம் ப்ரோ. செகண்ட் டைம் பார்த்துட்டோம், நல்லா தடவை அடுத்த வாரம் வர போகிறோம். அப்பயும் வந்து பார்க்கலாம் ப்ரோ, பார்க்கலாம். எதுவும் போர்லாம் அடிக்கல, ஜாலியாக வந்தோம் பார்த்தோம். சொல்லு, நாலாவது தடவை நீ பார்க்குற, நாலாவது தடவை பார்க்குறான். த்ரிஷா கோசமே படம் பார்க்கலாம் ப்ரோ. நாலு வாட்டி என்ன, 100 வாட்டி கூட பார்க்கலாம் த்ரிஷா கோசம். இருந்தாலும் மீனாட்சி சௌத்ரியை போட்டது கிடையாது. தளபதி தான் ப்ரோ, வேற எதுவுமே இல்ல. தளபதி ஒன்லி போர் அடித்தான். நீ வேற தூக்கி சொல்லுவே நல்லா அருமையா போயிட்டாங்க. அது அதான் எனக்கு புரியல, கோட்டு ஆண்டு ஓஜின்னு சொல்லிட்டாங்க, அதான் எனக்கு புரியல. அது மட்டும் புரியல, அதை ஒண்ணு அத்தவாட்டி பாத்து இருந்தாங்க. மீஸ் எல்லாமே ஒரு லுக்ல வரல, எப்படி வந்தாரு? அதுதான் நல்லா இருந்துச்சு, பாத்துலாம். லாஸ்ட்ல ஒரு லுக்ல வரல, பியர்ட்லெஸ் பியர்ட் இல்லாம ஒரு லுக்ல வரல, அது எப்படி இருந்தாரு தளபதி? சூப்பரா இருந்த தளபதினாலே சூப்பர். அவர் என்ன லுக்ல வந்தா நம்மளுக்கு என்ன சூப்பரா இருக்காரு. அவர் நிறைய பேருக்கு போர் அடிக்குது, லாக் ஆகுது அப்படிலாம் சொல்றாங்களே. அப்படிலாம் இல்லைங்க, எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம போய் பார்த்தா சூப்பரா இருக்கும் படம். எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம போய் பார்த்தா சூப்பரா இருக்கும். இந்த படத்துல இருக்க எல்லா ட்விஸ்டும் உங்களுக்கு எக்ஸைட் பண்ற மாதிரி எல்லாமே இருந்துச்சு. என்ன பண்ணுச்சுனா, எனக்கு அது நல்லா தான் இருந்துச்சு. ஆனா சிலர் சொன்னாங்க அந்த இன்டர்வல் இன்டர்வல் ட்விஸ்ட்லாம் எனக்கு அவ்வளோ இதுவா இல்லை, அப்படி ஒர்க் அவுட் ஆகலன்னாங்க. எனக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனா ஸ்பாயிலர் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ ஆனால் பரவாயில்ல. பட் லாஸ்ட்டில் ஒரு ஓஜின் சொல்லி அது நல்லா இருக்கும், சும்மா நல்லா இருக்கும். பார்ட் 2 வராதுன்னு தெரியும், இருந்தாலும் நல்லா இருக்கும். அந்த ஒரு வாரம் செம்மையாக இருக்கு அந்த ஓஜி ஜீவன்ற நல்லா இருக்கும். அந்த பீஜம் நல்லா இருக்கும் அது ஃபர்ஸ்ட் டைம் அன்எக்ஸ்பெக்டட் ப்ரோ. இவ்வளோ சீட்லேயே அதை பார்த்துட்டு படம் நல்லா இருக்குன்டை அப்புறம் தான் தெரியும். இல்லை ப்ரோ, எல்லா தான் லேக் இருந்தாலுமே தளபதிக்காக பார்த்தா அது அப்படியே செட்டில் ஆயிருக்கு. சரி வாணா அதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு சொல்லி அப்படியே மூவ் பண்ணிப்போம். லாஸ்ட் ஒரு எனக்கு
எதுவுமே தப்பா இல்ல. கமர்ஷியல் படத்தை கமர்ஷியல் படமா பாக்கணும் அவ்வளவுதான். நம்ம என்னங்கறது பாக்கணும், நம்ம தெரிஞ்சுதான் வரோம் இதுல. நம்ம மத்த கண்டென்ட் படமா நம்ம தெரிஞ்சு வரல. தளபதி படம் என்டர்டெய்னர் அது என்னங்கிறது தெரிஞ்சு வரும். அதனால இதுல எந்த தப்புமே இல்லை. கம்ப்ளீட்டா கில்லியில ஃபேன் ஆனேன் இன்னைக்கு. அதுல என்னென்ன பார்த்தோமோ அந்த திரிஷாலாம் வந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. இன்னும் போயிட்டே இருப்பேன். எங்க ஷோ கிடைக்குதான் போவேன். நாங்க எக்ஸ்பெக்டே பண்ணல. ஃபர்ஸ்ட் கில்லி படத்துல பார்த்தோம், இப்போ வந்து இந்த ஸ்டெப் கொடுத்தாரு. எங்களுக்கு செம்ம ஷாக், செம்ம ஹாப்பி. அந்த சீன்லாம் பார்த்து ட்விஸ்ட்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் ஒரு இன்ட்ரஸ்டா போச்சுங்களா? சூப்பரா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. எதுவுமே இல்லை ப்ரோ, ஆல்ரெடி பார்த்தாச்சு, நாலு தடவை பார்த்தாச்சு. சொல்றேன் வேற எது, பியர்ட் இல்லாம ஒரு லுக்ல வரல. அது எப்படி ப்ரோ வந்து லாஸ்ட் ஒரு விஜய் வர்க்கா? ஓஜி தான், ஓஜி தான் பெட்ரு. பெட்ரா கோலிவுட் ஜீசஸ் எப்பவுமே. அப்புறம் வந்து கடவுள் தான் அஜித். அஜித் தான் கடவுள். தளபதி ஐயோ ஒத்தா மஞ்சாவலச்சாரி, ஐயோ ஐயோ ஒத்த அருமையா மஞ்சாவலச்சாரி. எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா மஞ்சாவலச்சாரி சூப்பரு. சரியா, வேற இல்ல.